வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரதீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சுவையான மிருதுவான முறுக்கு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். 4 டம்ளர் இட்லி அரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த டம்ளரில் நம்ம 4 டம்ளர் அரிசி அளக்கிறோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் பொட்டுக்களை எடுத்து பவுடர் பண்ணி நைஸாக வச்சுக்கோங்க. வனஸ்பதி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் தேவையான அளவு நம்ம நைஸாக அரைச்சி வச்ச பொட்டுக்களை பொடியை போட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போது தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மிக்சரை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர வரைக்கும் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருந்த வனஸ்பதியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு ஓமமும் எள்ளும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயிலை தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுங்க. அது ஒரு பக்கம் சூடேறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு சைடு முறுக்கு வழக்கில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை போட்டு முறுக்கு மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வரும்போது திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துருங்க. அதே மாவை நம்ம குட்டி குட்டியாக தட்டி தட்டுவடையாகவும் பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. இது பேர் தான் சீடை. குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், நம்ம ஒரே மாவில் முறுக்கு, சீடை, தட்டுவடை மூணுமே ரெடி பண்ணிட்டோம். நான் ரெடி பண்ணின மிக்ஸுக்கு எனக்கு இப்போது 20 முறுக்கு பக்கமாக கிடச்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி மாவு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சுட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.